ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அதே சமயத்தில் இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டே பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டே பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டு பார்க்கும் போது இது என்ன புதுசாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும், இதுவும் ஆட்சன்ஸில் தான் இந்த ரெவன்யூமே வந்து ஆட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், சரியா? சரி, இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான். அது இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னா ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் எது எதுலாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோஸும் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், சரிங்களா? அதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நமக்கு வந்து நாலு விதமான பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ரெவன்யூன்றது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்று ஆட்மோப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர், இன்னொன்று ஆட்சன்ஸ் 360. நாலு பிளாட்ஃபார்மில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து ஆட் மேனேஜர், சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஆட் மேனேஜர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோஸ் நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இப்போ வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இடத்த வந்து என்னுடைய வந்து பப்ளிஷர் ஐடி தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா என்னுடைய வெப்சைட், நான் என்ன வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி பிரச்சனை, அதாவது சாரி, ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் ஆட்ஸன்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை தானே, ஓகேவா? தென் எது வந்தாலும் அஃபெக்ட் ஆக போகிறது என்னவோ எனக்கு தான், ஓகேவா? சாரி, எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதன் கோல்டும் கூட பேச முடியல, மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆட் மேனேஜர்னால் என்ன, ஆட் மேனேஜர்லேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு என்ன வழி இருக்குது, தென் அதுக்கு என்னென்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்னென்னா, கண்டினியூஸாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள், நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு வந்து யாராச்சும் பிகினர்ஸ் ஆ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தனால ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தென் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம எப்படி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆட்சன்ஸ்னால் என்ன, அப்படி எப்படி ரெவன்யூ வருது, எந்த ஆடு யூஸ் பண்ணணும், எந்த கண்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், அப்படி எல்லாமே ஏ டு செட் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்லி நம்ம இந்த வீடியோ கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து ஆட்சன்ஸோடைய அடுத்த லெவல் தான் ஆட் மேனேஜர், சரிங்களா? தென் ஆட்சன்ஸு இதுவும் காமனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் எல்லாமே ஆட்சன்ஸில் தான் வந்து டில் எண்டில் ரெவன்யூன்றது விட்ரால் வந்து நடக்கும், சரியா? சரி, இப்போ ஆட் மேனேஜர் என்ன அப்படின்னா, ஆட்சன்ஸ்க்கும் ஆட் மேனேஜருக்கும் ரெண்டே ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான், ஓகேவா? அதாவது ஆட்சன்ஸ்னா வந்து ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா புரியல அப்படின்னா, போய் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் பாதிக்கு பாதி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ்னா என்னன்றது ஐடியா கிடைக்கும், சரியா? ஆட்சன்ஸ்னால் நம்ம வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வராங்க, யூசர்ஸ் வந்து ஒரு 1000 பேர் வராங்க அப்படின்னா, ஒரு 40 பேரோ அல்லது 50 பேரோ ஆடு கிளிக் பண்ணணும். ஆட்சன்ஸ்னால் ஆடு கிளிக் பண்ணணும், சரியா? ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு இது போல தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு நல்லா பார்த்துக்குங்க. டுடே டாலர் வந்து $9.22 வந்து கிடச்சிருக்கா, தென் எஸ்டே $5.59, லாஸ்ட் 7 days $14.13 வந்து கிடச்சிருக்கு, திஸ் மந்தில் ஓவராலாக $23.46. சரிங்களா? இது வந்து ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குங்க, பாருங்கள் மேலே கூகுள் ஆட்சன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ஆட்சன்ஸில் இப்படி தான் நமக்கு வந்து டேஷ்போர்டு இருக்கும். இதில் வந்து பேஜ் வியூஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1030 பேர் பர் டேவுக்கு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 74 பேர் ஆடு கிளிக் பண்ணதால இந்த $9.22 வந்திருக்கு. கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 499 பேர் வந்திருக்கு, சாரி 449 பேர் வந்திருக்காங்க, 39 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $7.99 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580 பேர் வந்திருக்காங்க, 35 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு யூஸர் அதாவது $1.22 வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? இது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ஃபுல் டீட்டெயிலாக வேண்டும் அப்படின்னா சேனலில் ப்ரீ வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போது
ஆட் மேனேஜர்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆட்ஸ்னா யூசர்ஸ் வெப்சைட்டுக்கு வரணும், அங்க தெரிஞ்சோ தெரியாம ஆட் கிளிக் பண்ணாதான் ரெவென்யூன்றது ஜென்ரேட் ஆகும், ஓகேவா? ஆனா ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கணும்ன்றது அவசியமே இல்லை நண்பா. வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்தா மட்டும் போதும், எப்படி வந்தா மட்டும் போதும், அவங்க ஆடு கிளிக் பண்ண என்ன பண்ணலாம், நமக்கு என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆட்ஸ் நம்ம வச்சுட்டுமா அது போதும், மத்தது எல்லாமே அது பார்த்துக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ ஆட் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் 15 நாளுக்கான ரிப்போர்ட்ஸ் பாருங்க. இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 50,600 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு, சரிங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்ஸ்னா ஆடு கிளிக் நடந்தா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆட்எக்ஸ் மேனேஜர் அப்படின்னா இம்ப்ரெஷன் இசிபிஎம், மறுபடியும் சொல்றேன், இசிபிஎம் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த இடத்தைய நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பழைய விடீஸ் என்னுடைய ஆட்ஸன்ஸ் ரிப்போர்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் அதிலே சொல்லியிருப்பேன், ஆட்எக்ஸ் மேனேஜர்லாம் வந்து உங்களுக்கு இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 750.42, அதாவது 750.42 வந்து நமக்கு இசிபிஎம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது, என்ன இருக்குது, 50,000 இம்ப்ரெஷன் இருக்குது, 50,000.6K அப்படின்னா, அதாவது கேனா 1,000, எல்னா 100,000, எம்னா 1,000,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வீடியோஸில் சொல்லிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கங்க, 50,600 இம்ப்ரெஷன் இருக்குது, ஓகேவா? இந்த 50,600 இம்ப்ரெஷனுக்கு இந்தியன் ரூபீஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட 37,900 நமக்கு வந்து ரெவன்யூ லாஸ்ட் 15 நாளில் ஜென்ரேட் ஆகிருக்கு, சரிங்களா? புரோ எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நண்பா, இசிபிஎம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, 1,000 இம்ப்ரெஷனுக்கு வந்து 750 வந்து உங்களுக்கு கிடைச்சோம், புரியுதா? அப்போது 1,000 இம்ப்ரெஷனுக்கு 750 கிடைச்சிரும். அப்போது 50,000 இம்ப்ரெஷனுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆவரேஜ் ரெவன்யூன்றது உங்களுக்கு 37,900 உங்களுக்கு கிடைச்சிரும். இது லாஸ்ட் 15 நாளைக்கான ரிப்போர்ட்டு, சரியா? டுடேவுக்கு நான் காட்டுறேன். இது வந்து இசிபிஎம் கிட்டத்தட்ட 1,000 இம்ப்ரெஷனுக்கு 750.42 இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே மாறும். இந்தியாவிலேருந்து வர்றாங்களா அதுக்கு தனி. இப்போ அதுவே யூஎஸ்லேருந்து 1,000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்குதா, அதாவது 1,000 இம்ப்ரெஷன் யூஎஸ்லேருந்து வந்ததுனா 8,000 கிடச்சிரும், உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலி இது இந்தியன் ரூபீஸில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து டாலர்ஸில் பார்க்க முடியாது. டாலர்ஸில் தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் டாலர்ஸில் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு கவுண்டர்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு விடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? தென் வியூ விசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49.8% அவரேஜ் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 1-2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்காங்க அப்படின்றதான் இதனுடைய ஆவரேஜ் பொசிஷன், சரிங்களா? ஏன்னா ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஆட்ஸன்ஸ் மாரி சிம்பிளாக 4x4 வந்து இருக்காது நண்பா. 4x4 ஆக்சுவலி இதில் அங்கே பாருங்கள், ஹோம் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, டெலிவரி இருக்குது, அந்தமாரி இதில் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? இது போல ஆட்ஸன்ஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஹோம் ஆட்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ், தென் ப்ரைவசி மெசேஜ், அது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலை சுத்திடும், சரியா? நான் இந்த வீடியோலேயே அது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியும், பட் ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இப்படியே சொல்கிறேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் இடம், எந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாத போயிடும். அதே சமயத்தில் ஆட் மேனேஜர் பொறுத்தவரைக்கு டாஸ்க்கு கொடுத்து நம்மளால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட இசிபிஎம் 750.42 விதத்தில் கிடைக்க 1,000 இம்ப்ரெஷனுக்கு கிட்டத்தட்ட 50,000 இம்ப்ரெஷன் புள்ளி அதாவது 600 இம்ப்ரெஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 37,900 நமக்கு லாஸ்ட் 15 நாளில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இங்கே ஏடிஎக்ஸ் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 18,000 க்ரோ ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் இங்கே இருக்குது, ஓகேவா? அதை விட்டுருங்க. இது எப்படி ப்ரோ லாஸ்ட் 15 நாளைக்கு தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த இடத்த பாருங்க நண்பா, 1-15 ஓகேங்களா, தெரியுதுங்களா? இந்த இடத்த டேட் வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். டுடே எவ்வளோ இருக்குது லாஸ்ட் 15 நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு கூட இந்த இடத்த நம்ம மாற்றி பார்த்துக்க முடியும், ஓகேவா? இப்போ வந்து உங்கள் டேட்டில் இந்த இடத்த பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கஸ்டமாக இருக்கா, கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1-15 நாள் ஆவரேஜ் நம்ம செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம அக்யூரியஸியாக 15ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இதுதான் ரிப்போர்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கஸ்டம்ஸில் 15ஆம் தேதி மென்ஷன் ஆயிருக்கேன். அப்போது ஃபார் டேவுக்கு கிட்டத்தட்ட
4,850 இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கா. தென் ரெவன்யூன்னு பாருங்க 14,600 கிடைச்சிருக்கு ஃபார் டேவுக்கு. இசிபிஎம் பாருங்க கிட்டத்தட்ட 3,100 ஓகேங்களா. அதாவது 1,000 இம்ப்ரெஷனுக்கு கிட்டத்தட்ட 3,100 ரூபான்ற விதத்தில் நமக்கு இசிபிஎம் கிடைக்குது. ஆவரேஜாக சைட்டினுடைய விசிபிலிட்டி டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 55% 2 இருக்குது. அப்படின்னா ஆவரேஜாக வெப்சைட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஒரு 5-10 நிமிஷம் இருக்காங்க அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா ப்ரோ. ஓகே ப்ரோ, அதாவது அதாவது ஆட் மேனேஜர்னா என்னன்றது ஒரு உலக ஐடியா கிடைச்சிருச்சு. ஆட் மேனேஜர்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆடுக்கு நடக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஓகேங்களா. ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரூல் தான், வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்க தென் அதுலேருந்து எவ்வளோ நமக்கு இம்ப்ரெஷன் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது கிடைக்கும் சரியா. இது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய வெப்சைட் என்பா ஃபார் டேவுக்கு 1,00,000 பேர், 1.5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் அப்படின்னு வரவங்க, மாதத்துக்கு வந்து 1,00,000 பேர் வரவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்க்ளூடும் நாமே. ஏன் வேறு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட் கிளிக் லிமிட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதாவது ஆட் லிமிட் ப்ராப்ளம் வந்துடும், ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது சரியா. ஆனால் ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, ஆட் கிளிக் பண்ணுறியா கவுண்ட் பண்ணிங்கே ஆகாது ஓகேவா. உண்மையாக ஏதாவது சொல்கிறேன் கவுண்ட் பண்ணிங்களா ஆகவே ஆகாது, ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் கிடையவே கிடையாது சரிங்களா. அதே சமயத்தில் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா மந்த் விட்ராலும் நீங்கள் $5,000 விட்ரால் போட்டாகணும், அதுதான் கஷ்டமான விஷயம். என்ன ப்ரோ மந்த் மாதத்துக்கே எதாவது சொல்கிறது $5,000 விட்ரால் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆவன் நண்பா. ஏன்னா வந்து ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கிறதுக்கே ஒரு ரூல் இருக்குது, ரூல்னா இவ்வளோ யூசர்ஸ் ஃபார் மந்த்துக்கு வந்திருக்கணும், 1,00,000 பேர் வந்திருக்கணும், 2,00,000 பேர் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ரூலே இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்குமே வந்து அந்த ஷேர்ஸ் வந்து போகும். ஏன்னா வந்து ஆட்சன்ஸில் மாரி நமக்கு வந்து 65% வந்து கொடுத்துட்டு மற்றது அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் அதிகமான ஷேர்ஸ் கிடைக்கும். இதில் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 85% வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 65% தான் நமக்கு கிடைக்கும். கான்செப்ட் இப்போ புரியுதா? ஸோ ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் அதிகமாக வந்தே ஆகணும். அதாவது ஒரு உங்களுக்கு 3 மந்த் வரைக்கும் டைம் இருக்கும் சரிங்களா. 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூசர்ஸ் கரெக்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு வராமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் குறையுது, 1,00,000 பேருக்கு கீழே ரொம்பவே குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்எக்ஸ் மேனேஜரில் இருக்கக்கூடிய அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் எடுத்துருக்கணும் சரிங்களா. ஆட்சன்ஸில் அப்ரூவல் எடுத்தால் தான் அதாவது இந்த ஆட் மேனேஜரில் நம்மளால் அப்ரூவலே வாங்க முடியும். இது ஆட் மேனேஜர்னு சொல்ல ஆட்எக்ஸ்னு சொல்லலாம் ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதாவது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸில் அப்ரூவல் கேன்சல் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம வாங்க போகிறது எல்லாமே வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்துட்டு அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஆட் மேனேஜரில். அது அப்போவே அந்த இடத்த கெட் ரெடின்னு தான் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவோம், நம்ம கிட்ட ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 யூசர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா. தென் அது மூலிமா நம்ம வெப்சைட் வந்து எப்பவுமே மானிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்கிது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மானிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெகுலராக டிராஃபிக் வருது, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. ஆனால் டிராஃபிக்கே வராமல் பேருக்கு வெப்சைட்டு அதாவது ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டேன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆவரேஜாக 15% மட்டும் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, நமக்கு கிட்டத்தட்ட 85% கொடுத்துட்றாங்கன்னும் போது அதை 3 மந்த்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அப்ரூவல் வந்து அதாவது அந்த ஆட் மேனேஜரில் வாங்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி கம்பெனிலாம் வந்து ஒரு அப்ரூவல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க. நமக்கு சிங்கிள் மெயில் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. அவங்ககிட்ட போய் நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணுங்க எதுக்கு பண்ணுங்களா நம்ம கேட்கவும் முடியாது நண்பா. ஸோ தெரிஞ்சுக்குங்க, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்காக வந்து கிடக்குது, எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணிக்க தெரியல, 1,00,000க்கு மேற்பட்ட டிராஃபிக் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜென்ரேட் ஆகுது, எனக்கு அதிலிருந்து ஒரு இன்கம் ரெவன்யூ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் புரியுதா. தென் இந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து சுத்தமாக எனக்கு புரியலை அப்படின்றவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நான் டீட்டெயில்டாக போதேன், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நண்பா, மறுபடியும் கூட ஒன் டைம் சொல்கிறேன். ஆட்சன்ஸ்னால் ஆடுக்களுக்கு நடக்கணும், ஆடுக்களுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இது மட்டும் மேலே வச்சுக்கோங்க. ஆனால் ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும்
அது எதுவுமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வந்து அதில் ஒரு 1,000 இம்ப்ரெஷன் வருது, 1,000 இம்ப்ரெஷன் வருதுனாவே ECPM பாருங்கள் இந்த இடத்த எவ்வளோ இருக்குது, 750 ரூபா இருக்குன்னா அப்போ அந்த 750 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும், ஆடுகளுக்கு நடக்கலாம்னாலே கிடச்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் இந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ், எந்த டிராஃபிக் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது இந்த ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்தமாரிலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்தமாரிலாம் ரெவன்யூ வரும், அதாவது ஆட்சன்ஸில் இருந்து தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு 37,000 ரூபா மந்த்து ஃபுல்லாகவே வந்திருக்கு அப்படின்னும் போது இந்த ரெவன்யூ எப்படி ஒரு விட்ரால் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, நம்ம நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான், ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருந்தால் தான் ஆட் மேனேஜரில் நம்மளால் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆட் மேனேஜரில் இப்போ வரக்கூடிய எல்லா ரவுண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா, டில் மந்த் எண்டில் அப்படியே டைரெக்டாக நம்மளுடைய ஆட்சன்ஸுக்கு மூவ் ஆகிடும். எப்படி ஆட்சன்ஸுடைய பேலன்ஸ் செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், பேலன்ஸில் $52.92 இருக்குல்ல, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். இந்த பேலன்ஸில் வந்து அங்கே வந்து டாலர்ஸாக வந்து நமக்கு இதில் வந்து ஆட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து விட்ரால் வந்து ஆட்சன்ஸில் நம்ம எப்படி வைப்போம், பேங்க் டீட்டெயில் கொடுத்து டைரெக்டாக பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் வந்து இங்கே வந்து கிரெடிட் ஆகும். இதில் வந்து ஆட் மேனேஜர் இருந்தாலும் நம்ம எதுனா அமௌண்ட் வந்து எதனா இஷ்யூஸ் ஆகிடுமா, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரே அடியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஆட்சன்ஸில் தான் நம்ம வந்து ரெவன்யூ வந்து விட்ரால் போடுவோம். புரியுதுங்களா? ஸோ சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இதில் எந்த விதத்துலேயும் ஏதாவது வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிட்ட நான் போயிட்டு ஆடு வந்து நம்ம வாங்கி வைக்கிறதால வெப்சைட்டுக்கு வந்து அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை நண்பா. அதாவது ஆட்சன்ஸ் கம்பெனி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து அவங்ககிட்ட சம் பேஸ் கமிஷன் வாங்கிட்டு கூகுள் ஆட்ஸ் வந்து நமக்கு ஆட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது கூகுள் ஆட்ஸன்ஸ் அவங்க வந்து நம்ம அந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இதில் அப்ரூவல் இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஆட்சன்ஸோடைய ஆட்ஸ் கோடு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆட் மேனேஜர் இதுக்குன்னு ஆட் கோடு தனி. சரிங்களா? அப்போது இந்த டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கிட்டே போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி அவங்ககிட்டருந்து நம்ம எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வேணும், எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும் எனக்கு வந்து 85% ஷேர்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாரி நம்ம அவங்ககிட்ட பேசி அப்ரோச் பண்ணி நம்ம ஒரு இது பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறதால அந்த கமிஷன் இருக்கிறது நம்ம கிடையாது. ஓகேங்களா? 85%ன்றது ஆவரேஜாகவே நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிரும். கான்செப்ட் புரியுதா? கண்டிப்பாக புரியும் தான் நினைக்கிறேன். சண்டைம் புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை நண்பா. எனிவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஆக்சுவலி இது ஆட் மேனேஜர் பற்றி விட்டுருங்க. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும், சர்வீஸ் இருந்தால் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி, அல்லது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இது போல் எனி சர்வீஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு ஆட் மேனேஜரில் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாலுமே கனெக்ட் பண்ணுங்கள். ஆட் மேனேஜரில் அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சேம் 85% உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? சாரி, என்னால் பேசவே முடியல. ஓகே, இப்போது கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ்க்கு தேவைன்னா ஆர்டிகல்ஸ், அதாவது அப்ரூவலுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐசிபிசி கண்டென்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. தென் 100% ஹியூமன் கண்டென்ட்டு. சரிங்களா? அவ்வளோ 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஏ டேட்டா டூலில் கூட போய் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எண்ணே வந்து 20 வந்து உங்களுக்கு ரேங்காக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? தென் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். தென் அது போக ஐசிபிசி கண்டென்ட் ஃபுல்லாகவே இன்சூரன்ஸு, லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஃபுல்லாகவே யூஎஸ் பேஸ் பண்ணி கொடுப்போம். அது மூலிமா இப்போ ஆக்சன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் இதை பார்க்குறீங்களா, சிபிசி பாருங்கள் 0.02 கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.02 இப்படி தான் இருக்கும். அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பேன். இன்னும் 30 உங்களுக்கான சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஐசிபிசி கண்டென்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, வேணும்னா வாங்கிங்க. இல்லை ப்ரோ நான் வந்து சுத்தமாக பிகினராக இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமல் வீடியோ கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னா, நண்பா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே வந்து வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. வெப்சைட்னா என்னன்னே சொல்லி தெரியல அப்படின்னா,
இப்போ .com .net .org இதுமாரி டொமைன் நேம் போட்டு ஏதோ ஒரு பேரில் நீங்கள் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்கள. ஸோ அது போல் ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு நேமில் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் கண்டென்ட்டை போட்டு கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணி மானிட்டேஷன் எலிஜிபிள் இருந்தால் நம்ம இது போல் ரெவன்யூன்றதை ஒன்று பார்க்கலாம். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, வெப்சைட்டில் பொறுத்தவரைக்கும் பிளாகர் ஆட் வேர்ட் ப்ரெஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். தென் பிளாகர்ன்றது ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடிய செக்ஷன். நீங்கள் பிளாகர்னா என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே கூட எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க கற்றுக்குங்க. இல்லை எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள் இருக்குது, நீங்கள் எங்கிட்ட கூட டேரெக்டாக கூட நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்னா வெப்சைட் கஸ்டம் பில்டு, உங்களுக்கு எப்படி வேணும் ஒரு வெப்சைட் கஸ்டம். ஒரு யூசர்ஸ் வந்து நான் வந்து ஒரு அஃபிலியேட் மாதிரி என்னோடய பிஸ்னஸ் நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன், என்னுடைய ஓன் ப்ராடக்ட் இருக்குது நான் செல்லிங் போட போகிறேன், இல்லை ப்ரோ நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி அது மூலிமா ஒரு ஒரு அஃபிலேட் ஏர்னிங் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது ஆன்லைனில் வந்து நமக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குள்ளே என்ட்ரி ஐட்டம்னாவே. சரிங்களா, ஸோ உங்களுக்கான ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோடவே சேர்த்து ஆவரேஜாக ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ என்னால் ஆன்லைன் கிளாஸ் எனக்கு வேண்டியதில்லை எனக்கு வெப்சைட் மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்தா போதும் என் ப்ராண்டுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 11,000 ரூபா இருந்தால் உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா, தென் வெப்சைட் பில்ட் பண்ண அட்ரஸ் தான் கனெக்ட் பண்ணுங்கள். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி பேக்கிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி டிஏவில் வந்து நம்மளால 50 வரைக்கும் 1% ஸ்பேம்ஸ்குள்ளே என்னால் ஏற்றி கொடுக்க முடியும் எண்ணி 21 நாளில். சரியா, தென் மினிமம் பேக்கேஜாக வந்து 5,000 டிஓக்கு வந்து அவைலபிள் வச்சுருக்கோம். டொமைன் ரேட்டிங் அதாவது டொமைன் அத்தாரிட்டின்றது மோஸ்ட் அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங்ன்றது ஏ க்ரூப்ல அப்டேட் ஆகும், அதுவுமே நம்ம சைடு வந்து 50 வரைக்கும் அப்டேட் இருக்குது. எல்லாத்துக்குமே மினிமம் பேக்கேஜ் 5,000 தான். ஓகேங்களா, பேக்கிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பேக்கிங் வந்து ஒரு பேக்கிங்க்கு 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன், அது நீங்கள் பேக்கிங் சர்வீஸ் வந்து எடுத்துட்டாச்சுன்னா 1000 பேக்கிங்க்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் டெஸ்டிங் பார்த்துக்கலாம். பேக்கிங் கூட இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஆர்டிகல் வந்து மற்றவங்களோட வெப்சைட் இருக்கிறது வந்து பேக்லிங்க். ஸோ அது மூலிமா டிராஃபிக் வந்து 95% வெப்சைட்டுக்கு வரும். புரியுதுங்களா, பிகினர்ஸ் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு டிராஃபிக் வரல வரலன்றவங்களுக்கு கண்டிப்பாக பேக்லிங்க் இருந்தால் மட்டும்தான் டிராஃபிக்ன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். தெரிஞ்சுக்குங்க, ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, நண்பா கண்டிப்பாக சொல்கிறேன். பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதே போல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக நீட்டாக ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும், அல்லது ப்ராப்பராக சைடு நேவிகேட் கூகுளில் வந்து இன்டெக்ஸ் ஆக மாட்டேங்குது, இன்டெக்ஸ் இஷ்யூஸ் வருது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து செட்டப் பண்ணி கொடுக்கணும்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். மினிமம் பேக்கேஜ் 3,000 அவைலபிள் இருக்குது. அது போக இல்லை ப்ரோ நான் ஆர்டிக்கலாக ரைட் பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு எப்படி எஸ்இஓ பண்ணணும்னு தெரியல, எனக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எஸ்இஓ கிளாஸுமே வந்து உங்களுக்கு மினிமம் 3,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக் கிளாஸ்இஓ, ஒயிட் ஆட் எஸ்இஓ, கிரே ஆட் எஸ்இஓ அண்ட் பிளாக் ஆட் எஸ்இஓவுமே ஒரு 2% வரைக்குமே நான் கவர் அப் பண்ணுவேன். எஸ்இஓ பற்றி கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அது போக எஸ்தா வெப்சைட் சம்மந்தமாக ஏகப்பட்ட கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா, நான் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொன்னேன்னா வீடியோவே 1 ஹவருக்கு மேலே போயிடும். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும் கண்டக்டிங் சர்வீஸ் இருந்தாலும் சரி, பேக்கிங் சர்வீஸ் சர்வீஸ், வெப்சைட் பில் பண்ணணும், அல்லது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு ட்ரிப்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதில் ஏன்னா மெத்தட்ஸ் இருக்கா, அந்தமாரி எனி இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்குனா கூட தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஓகே 100% சாட்டிஸ்ஃபைடு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேனா ஆர்டர் கொடுத்து நீங்கள் தாராளமாக அடுத்து மூவ் வேணவோ நம்ம பார்த்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா, கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே என்னால் பேச முடியலன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட் மேனேஜரில் டீட்டெயில்டாக யாரும் தமிழில் வீடியோஸ் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது, நாம தான் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்சால் நாளைக்கு வந்து ஆட் மேனேஜரில் எப்படி ஒவ்வொரு செக்ஷனும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா ஆட் செக்ஷன் ஆட் மேனேஜரில் சிஎம்சி அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆகும், அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் நாளைக்கு. சரியா, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, பாய் நண்பா.